பொருளாதார உயர்வுக்கு காரணமாக இருக்கிற வங்கிகள் கடன் அளிக்கும் பணியிலும் பணத்தை பாதுகாக்கும் பணியிலும் பயன்படுத்தப்பட்டு வருது தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில சேவை வழங்கும் வகையிலும் அந்தந்த வங்கிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சிறப்பா வச்சிருக்குங்கிற அளவுகோல பொருத்தும் அந்த வங்கி எந்த அளவுக்கு சிறந்த வங்கியா செயல்படுதுன்னு சொல்லிட முடியும் இது மட்டும் இல்லாம ரிசர்வ் வங்கியோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குற வங்கிகளை தான் சிறந்த வங்கியா அங்கீகரிக்க முடியும் ரிசர்வ் வங்கி பகுத்து தந்துள்ள சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு வங்கி செயல்பட்டால் அந்த வங்கியை நாமும் ரிவ் வங்கி வகுத்துள்ள சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் வங்கிகள் தரம் பிரித்து அதற்கு ஏற்ப பட்டியலில் விவரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட்டு வருது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கியின் அமைப்பு ரீதியில் முக்கிய வங்கிகளுக்கான பட்டியலில் டாப் த்ரீ இடங்களை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ஹெச்டி எஃப்சி பேங்க் ஆகிய மூன்று வங்கிகள் பிடிச்சிருக்கு ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ள பட்டியலானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி நிலவரப்படி உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நிதிநிலை தன்மைக்கு இந்த மூன்று வங்கிகளும் தூண்களாக இருப்பதாக ரிசர்வ் வங்கியின் இந்த பட்டியல் கூறுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி ஆகிய ஆண்டுகளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஐ ஆகிய இரண்டு வங்கிகள் மட்டுமே இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் டி எஃப் சி வங்கியும் இந்த பட்டியலில் சேர்ந்துச்சு இந்த வங்கி பட்டியலில் உள்ள வங்கிகளை கையாளுவதற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தனியொரு திட்டமே உருவாக்கப்பட்டது அதன்படி வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து கண்காணிக்கப்படுகிறது இந்த வங்கிகளுக்கு நிதி உதவி தேவைப்பட்டால் அதை அரசு தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்து கொடுப்பது உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன வாடிக்கையாளர்களின் சேவையில் முன்னிலை வகிப்பதோடு ரிசர்வ் வங்கியின் திட்டங்களுக்கு உட்பட்டு வங்கி அமைப்பில் சரியாக இயங்கிக் கொண்டிருப்பதால் இந்த மூன்று வங்கிகளும் ரிசர்வ் வங்கியின் டாப் த்ரீ பட்டியலில் தொடர்ந்து இடம் பிடித்து வருகின்றன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க